நேற்று இரவு ஒரு 7 மணி அளவில் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு செய்தி குறிப்பானது வெளியாகி இருந்தது. அதில் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் தொடர்வது சரியானதாக இல்லை என்று தெரிவித்துள்ளதுடன் அதிலே அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்படுவதாகவும் அதிலே ஆளுநர் அதற்கான நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குற்றவியல் வழக்குகளை எல்லாம் எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் இதனால் அந்த வழக்கினுடைய தன்மைகள் எல்லாம் பாதிக்கப்படுவதாகவும் அந்த செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஒரு 7.5 மணிக்கு மேலாக வெளியாகி இருந்த அந்த செய்தி குறிப்பு, அதாவது அந்த அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்பட்ட ஒரு உத்தரவானது நிறுத்தி வைக்கப்படுவதாக ஒரு நள்ளிரவிலே தகவல் வெளியாகி இருந்தது. அதாவது ஒரு 5 மணி நேரத்திற்குள்ளாக அந்த ஆளுநருடைய அந்த அறிவிப்பானது நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது அதாவது மத்திய உள்துறை அமைச்சகினுடைய அறிவுறுத்தலின் பேரில் அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் இந்த அட்டர்னி ஜெனரலுடைய கருத்தை கேட்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதனை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதமானது வெளியாகி இருக்கிறது. இந்த கடிதத்தில் ஆளுநர், அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கையை நிறுத்தி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அட்டர்னி ஜெனரலுடைய கருத்தை கேட்பது ஒரு சரியானதாக இருக்கும் என்பதன் காரணமாக அவரை அணுகி கருத்து கேட்க உள்ளதாகவும் ஆளுநர் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த செந்தில் பாலாஜியினுடைய பதவி நீக்க உத்தரவானது தன்னிடமிருந்து அடுத்த தகவல் வரக்கூடிய வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக அட்டர்னி ஜெனரலுடைய கருத்தை ஆளுநர் கேட்டிருப்பதாக தெரிவித்திருப்பதன் மூலமாக அட்டர்னி ஜெனரலை அடுத்து ஆளுநர் அணுகவிருப்பதும் அணுகவிருக்கிறார். மேலும் அடுத்த தகவல் வரும் வரை இந்த கடிதமானது நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளதன் மூலம் அட்டர்னி ஜெனரலுடைய கருத்தை கேட்டு அதன் பிறகு இது தொடர்பான நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நலக் குறைவின் காரணமாகவும் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் முதலமைச்சர் ஒரு பரிந்துரை ஒன்றினை ஆளுநருக்கு அளித்திருந்தார். அந்த பரிந்துரையிலே அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நலக் குறைவின் காரணமாக இருக்கக்கூடிய நிலையில் அவரது துறைகளை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு முத்துசாமிக்கு ஒதுக்குமாறு அந்த பரிந்துரைகளை தெரிவித்திருந்தார். அந்த பரிந்துரைக்கு பதிலாக ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு விளக்கமானது தெரிவிக்கப்பட்டது. அதாவது குறிப்பாக ஆளுநருடைய முதலமைச்சருடைய பரிந்துரை ஏற்று அந்த 2 அமைச்சர்களுக்கும் செந்தில் பாலாஜி கவனித்து வந்த துறைகள் மாற்றப்படுவதாக தெரிவித்துள்ளதுதான் அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஆளுநர் அதனை தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக அரசிதழ் ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த அரசிதழே இந்த 2 அமைச்சர்களுக்கும் செந்தில் பாலாஜியினுடைய துறைகள் ஒதுக்கப்பட்டது தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டிருந்ததுடன் ஆளுநர் தெரிவித்த கருத்து இடம்பெறாமல் இருந்தது. நிலையில்தான் ஆளுநர் எல்லாம் பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது முக்கிய அதிகாரிகள் எல்லாம் அவர் சிந்தித்திருந்ததாகவும் தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக ஆளுநர், அதாவது அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவானதும் ஆளுநரால் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவு ஏன் நிறுத்தி வைக்கப்படுகிறது என்பது குறித்து முதலமைச்சருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தினுடைய சாராம்சங்கள் என்ன, அந்த கடிதம் என்ன என்பது குறித்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்தேவா.